ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாக் தான். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்ஷன் கேமராவோட ஸ்டெபிலைசேஷன் பார்க்குறது தான். ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5K 60fps வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது வந்து 4K 30fps எடுத்தேன். ஸோ இது வந்து 5K 60fps எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத டிரைவிங் மோடில் வச்சு நான் வந்து இது எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் முன்னாடி எடுத்த வீடியோ வந்து நார்மல் வீடியோ எடுத்தேன், இது வந்து டிரைவிங் மோடு. ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 12:01 அந்த மாதிரி வந்துட்டு அந்த டைமில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸோ இது குரோம்பேட்லேருந்து ஸோ தாமரை வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 5K 60fps எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4K 30fps எடுத்துருக்கேன். ஸோ அதோட அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். ஸோ நான் அதில் அந்த வீடியோ இதில் லைட்டாக ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டியுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் வந்து இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் தான். ஸோ மைக் வந்து சுத்தமாக வந்து சரியில்லை. அந்த நம்ம அவங்க கொடுத்த மைக்கில் வந்து நம்ம எடுக்க முடியாது, பேச முடியாது. ஸோ அவ்வளோவா மைக் குவாலிட்டி இல்லை. அது வந்து நான் இதில் ஒரே ஒரு மைனஸ் வந்து மைக் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ குவாலிட்டியும் சரி, இதோட 5K வந்து இதுதான் வந்து 5K ரெசல்யூஷனோட வீடியோ. ஸோ இந்த கிளாரிட்டி தான் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. பட் ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் மவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மவுண்ட் தேவைப்படுது. ஸோ மவுண்ட் வந்து இல்லாதனால இந்த ஸ்பேஸ் தான் வந்து வீடியோ வந்து என்னோடய வியூ வந்து காட்ட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டணும். ஸோ வண்டியும் காட்டி, ஸோ ஆப்போசிட்டில் இருக்க அந்த வியூ என்னால் சரியாக காட்ட முடியல. ஸோ இந்த அளவு தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மவுண்ட் நம்மகிட்ட இருந்ததுன்னா, ஸோ நம்ம வந்து கேமராவோட ஆங்கிளை வந்து நம்ம வேறு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் வந்து என்கிட்ட அதில் கொடுத்த மவுண்ட்டை வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன், அதனால் வந்து இவ்வளோ தான் வியூ தெரியுது. ஸோ இதில் இன்னொரு என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெல்மெட் மவுண்ட் வந்து எம்சியில் வச்சு சீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து என்னால் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியல. ஸோ ஃபிக்ஸ்டாக ஆகிடுச்சு. ஸோ அதுமாதிரி நல்லா ரொம்ப க்ரிப்பாக ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் அதை என்னால் ஃபிக்ஸ் அலைன்மெண்ட்டும் பண்ண முடியல. ஸோ இப்போ அதனால் வந்து நம்ம வந்து அதுக்கு அந்த ஹெல்மெட் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாப் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது ஆன்லைனில் இருக்குது, அது ஒரு 250 வருது. ஸோ அதையும் நம்ம வந்து வாங்கி அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கேமராவை ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம அந்த க்ரிப்பு மாட்டிட்டதுக்கப்புறம், ஸோ ஹெல்மெட் மவுண்ட்டை வச்சு நம்ம வந்து கேமராவை தலைகீழ மவுண்ட் பண்ணனா, ஸோ கொஞ்சம் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் வைட் ஆங்கிளாக தெரியும். ஸோ அதனால் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியூ வந்து டேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா, ஸோ டேங்க்லேருந்து நல்லா வியூ வந்து நல்லா தெரியும். ஸோ இன்னொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கேமராவை தலைகீழே வச்சு, ஸோ கொஞ்சம் வைட் ஆங்கிளை வச்சு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இன்னும் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours அப்படி நிற்குது. ஸோ சார்ஜ் அவ்வளோ ஒரு 2.5 hours கிட்டே நிற்குது, நல்லாயிருக்கு. பட் வந்து சார்ஜ் வந்து ரொம்ப லேட்டாக ஏறுது. ஸோ நம்ம கேமராவில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ஒரு 5 hours கிட்டே போட்டால் தான் ஃபுல்லாகுது. ஸோ 3 to 4 5 hours ஆகிடுது. ஸோ ஃபுல் ஆகிறதுக்கு அதனால் பேட்டரியோட குவாலிட்டியுமே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் மவுண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நிறைய மவுண்ட்லாம் கொடுக்கல, சும்மா லைட்டாக கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு மவுண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா குரோம்பேட் சிக்னல் தான் வந்து நின்றுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தாம்பரம் போயிட்டு சும்மா அப்படியே வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ மவுண்ட் ரோடு நான் வந்து போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்து நான் போகணும், கொஞ்சம் வண்டிக்கு வந்து ஆல்டர்னேட் பண்ணுற வேலை இருக்குது, அதனால் வந்து போகணும். பார்த்திங்கன்னா சைலன்சர் கோட் வந்து பண்ணணும். ஸோ ஏன்னா ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ தான் மழை இல்லை, அதனால் நம்ம வந்து இப்போ வந்து சைலன்சர் கோட்டிங் பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம சைலன்சருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரெஸ்ட்டாக ஆகும் அப்படின்றதுனால சைலன்சர் கோட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோ அது தான் வந்து அப்லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். பட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூக் 4th சர்வீஸ் வந்து நம்ம வந்து அவுட் சைடில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஷோரூமில் பண்ணலை, ஏன்னா ஷோரூமில் வந்து ரொம்ப காஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷோரூமில் விட்டுறது ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை. ஸோ அவுட் சைட்லாம் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன மாற்றிருக்கோம் பார்த்திங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு. ஸோ இதுதான் மாற்றிருக்கோம். நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடலை, ஒரு 12,000 kilometers தான் ஓட்டியிருக்கோம். அதனால் நம்ம வந்து அவ்வளோ அப்படி பர்ஃபெக்டாகலாம் வந்து நம்ம ஷோரூமில் விடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வண்டியும் நான் மெயின்டைன் ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனால வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை.
ஆனால் ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டார் போயிடுச்சு. ஸோ செல்ஃப் மோட்டார் எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியை கொஞ்ச நாள் ஓட்டாமல் இருந்தேன், அதனால் செல்ஃப் மோட்டாருமே வந்து போயிடுச்சு. ஸோ அதை மட்டும் நான் வந்து மாற்றிருக்கேன். இந்த ரெண்டு வருஷத்தில் வண்டியில் வந்து மாற்றினது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டார் தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ணலை. ஸோ ரெண்டு வருஷத்துக்குள்ளே இதனாலும் வாரண்டி கிளைம் பண்ணலாம், அந்த ஆப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து ஆகாது, கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, அதுதான் உண்மை. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து வெளியே வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இவங்களாம் வந்து வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு நான் வெளியே வாங்கி கொடுத்து வெளியே பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த ஸ்பேரும் போச்சுனா நீங்கள் வந்து ஷோரூம்லாம் கொடுக்காதீங்க. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன். என்னோடய இண்டிகேட்டர் கூட ஒன்று உடஞ்சிருக்கு. ஸோ அதையும் நான் மாற்றுவேன். அதுவும் வந்து நான் புதுப்பேட்டை தான் வந்து வாங்கி மாற்றுவேன். ஸோ அது அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு நீங்கள் ஸ்பேர் எதுவுமே வந்து ஷோரூமில் கொடுத்து மாற்றுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க கிளைம் பண்ணலாம் பட் ஆனால் இல்லைன்றாங்க. ஆனால் யமகா ஷோரூம்லாம் வந்து எல்லாமே ஸ்பேர் கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் யமகா எவ்வளோ பெட்டர் கேடிஎம் விட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் R15 வச்சுருந்துமே வந்து நான் நிறைய ஸ்பேர் வந்து எனக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பெரிய பெரிய அமௌண்ட்டான ஸ்பேர்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இவங்க என்னடானா ஒரு செல்ஃப் மோட்டார் போயிடுச்சு அதுவே வந்து கிளைம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் கேட்டால் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வீடு வந்துச்சு, நான் வந்து வீடியோ சார்ஜ் வேறு இல்லை. ஸோ அந்த பிளிங்க் ஆகிட்டு சொல்லிட்டு ஸோ எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியாது வீடியோ. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நினச்சேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ரெகுலராக வீடியோஸ் வந்து சந்து லாக்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போ தான் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், பாய்.